ஹாய், ஈவில சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. பஸ் நம்ம ஏற்கனவே ஒரு பெங்களூர்ல ஒரு பதிவு பார்த்தல ஒமேகா ஈவின்னு சொல்லி, அவங்க வந்து சென்னையில் அம்பத்தூர்ல வந்து ஓபன் பண்ண போறாங்க கூடிய சீக்கிரம். சரியா, இங்க வந்து மிஸ்டர் தேனப்பன் சார் இருக்காரு, அவரை நம்ம சந்திப்போம். இங்க ஏன் அம்பத்தூர் வந்துருக்கா பஸ், இங்க சென்னையில எங்க கிடைக்கும்? சென்னையில் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க நிறையில இருக்காங்க. அவங்க நம்பர் அவங்க வேணும்ல? அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த ஈவில சேனல் முதல் தடவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. சரிங்களா, தேனப்பன் சார் வணக்கம். வாங்க. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு சார். என்ட்ரா சொல்லிட்டேன். தேங்க் யூ. சரி சார், சார் இப்போ இந்த ஒமேகா அப்படின்னால ஒமேகா ஈவி இல்லையா, எலக்ட்ரிக் ஆட்டோ. ஒமேகா நிறுவனம் என்னது, அப்போ எங்கேருந்து வந்தது அது? ஒமேகா நிறுவனம் வந்து ஒரு 52 வருஷம் ஓல்டு கம்பெனியோட குரூப் கம்பெனி. சரி, நாங்கள் வந்து ஸ்டீல் ப்ராசஸிங்கில் இருக்கோம். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ராசஸிங் கம்பெனி இந்த கண்ட்ரி. அது இல்லாமல் நாங்கள் வந்து ஆட்டோ காம்பனன்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஆட்டோ காம்பனன்ஸ் இந்தியாவில் மெஜாரிட்டி ஆஃப் த ஒய்ஸ்க்கு சப்ளை பண்ணுறோம், குளோபலியும் சப்ளை பண்ணுறோம். எங்களோட ஸ்டீல் ப்ராசஸிங் அண்ட் ஆட்டோ காம்பனன்ஸ் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத்தில் இருக்குது, புனேயில் இருக்குது, நம்ம சென்னையில் கூட இருக்குது. ஃபரிதாபாத்தில் 7 ஃபேக்ட்ரி இருக்குது, புனேயில் 4 ஃபேக்ட்ரி இருக்குது, சென்னையில் 1 ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். இது வந்து எங்களோட கோர் பிஸ்னஸ், மெயின் பிஸ்னஸ். இப்போ ஈவி பிஸ்னஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தோம். கஸ்டமரோட அண்டர்ஸ்டாண்டிங், கஸ்டமருக்கு தேவையாக என்ன இருக்குது, அவங்களோட என்ன எந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இப்போ ரேஜ் ப்ளஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் சித்திரமுருகன் சார்? சார், எஸ் சார். ஓ, உங்களோட இடம் தான் இது? ஆமாம் சார். பார்த்துங்க சார் தான். சரியா? ஆமாம். வணக்கம் சார். சார் சப்ஸ்கிரைபர் வருவாங்க, கேட்பாங்க. அதே மாதிரி சார் நான் கேட்குறேன் சார், இப்போ இங்கே சர்வீஸ் எங்கே வைப்பீங்க? வாட்டர் வாஷ் எங்கே பண்ணுவீங்க? வாட்டர் வாஷ் இந்த இடம் சார். இங்கே பண்ணிக்கலாம் சென்டர். இங்கே இடம் ஆல் அண்டர் ஒன் ரூம். சேல்ஸு, சர்வீஸு, ஸ்பேர்ஸு, இது மூணுமே ஒரே இடத்துல நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். சரி சார். வாடிக்கையாளர் வசதிக்காக. வசதிக்காக. சரி சார். ஃபினான்ஸ் இங்கே தான்? எஸ் ஃபினான்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. 24 மணி நேரமும் ரோட் சைட் அசிஸ்டன்ஸ், பிரேக் டவுன் ஆனால் அதை அட்டன் பண்ணுறதுக்கு ஒன்றான டீமும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஆமாம், தனியாக ப்ரொவைட் பண்ணுவோம். அதை பண்ணால் தான் சார் நம்பிக்கை வரும் சார். 48 வோல்ட் 10.8 கிலோவாட் ஹவர் பேட்டரி. கரெக்ட். ஓகே, அப்போது இது மோட்டார் கெப்பாசிட்டி 6 கிலோவாட் ஹவர் மோட்டார். அண்ட் பீக் பவர் ரேட்டட் பீக் வந்து உங்களுக்கு 9.9 கிலோவாட். 9.9 ரேட்டட் வந்து பீக் பவர் கிடைக்கும். கரெக்ட். சூப்பர் சார். இப்போ நானும் கேட்குறது பின்னாடி நிற்கிது இல்லை. ஆமாம். இது வந்து இப்போ வாங்கணும் அப்படின்றாங்க, ஈலோட்டர் உடனே வாங்கணுன்றாங்க, அவங்க நிறுவனத்துக்கு வாங்கணுன்றாங்க. எங்கே வந்தால் கிடைக்கும் சென்னையில்? இந்தியா ஃபுல்லாக சென்னையில் இப்போ 2 இடத்துல டீலர்ஷிப் ஆப்ரேஷனாக இருக்குது. நம்ம இப்போ நிற்கிற இடம் வந்து அம்பத்தூர். அம்பத்தூர் ஓட்டியிலேருந்து அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டுவர்ட்ஸ் ஆவடியில் இருக்குது. இன்னொரு ஷோரூம் வானகரத்தில் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லாமல் தமிழ்நாட்டில் மதுரை, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், ட்ரிச்சி, பாண்டிச்சேரி, விழுப்புரம், வேலூர் எல்லா இடத்துலையும் ஷோரூம் இன்னும் ஒரு கூடிய விரைவில் 1 மாதத்துக்குள்ளே ஆன் ஆகிடும். வெரி குட். அது இல்லாமல் டோட்டல் 75 டீலர் இருக்காங்க நமக்கு அக்ராஸ் கண்ட்ரி. ஸோ கஸ்டமர் எங்கே போனாலும் சர்வீஸ் கிடைக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சொல்லுங்க. இது ஃபுல், இது 3 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. கண்டெய்னர் ஆப்ஷன், ஒன்று வந்து ஃபுல் கண்டெய்னர், ஒன்று வந்து ஆஃப் கண்டெய்னர், ஒன்று வந்து வித்தவுட் கண்டெய்னர். ஃபுல் கண்டெய்னர் ஆப்ஷன் வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 360,780 ரூபாய். ஆண்ட்ராய்டு வந்து 380 வரும். 380 வருது பாஸ். யோசிச்சு பாருங்க, 380 கொடுத்து வாங்குகிறோம். சர்வீஸ் எங்கே எடுத்துகிட்டு போவீங்க? சர்வீஸ் வந்து சென்னையில் வாங்கிட்டீங்க, வெளியூர் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா சார் சொன்ன மாதிரி அங்கங்கங்கே உங்களுக்கு வந்து டீலர்ஸும் இருக்காங்க, சர்வீஸ் சப்போர்ட் இருக்கு. அதுக்காக சொல்கிற இந்த வார்த்தையை வேற ஒன்று. அது இல்லாமல் வந்து வண்டி கஸ்டமர் வாங்கும்போது ஒன் இயர் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்குறோம். செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயருக்கு கஸ்டமர் வந்து நாமினல் காஸ்ட்டில் வாங்கிக்கலாம். அந்த ஆப்ஷன் அப்புறம் ரோட்டில் போய் நின்றுட்டு தள்ளுறதுக்கு வருவீங்களா? தள்ளுறதுக்கு மட்டும் இல்லை, வண்டி டோப் பண்ணுறது உங்களுக்கு வந்து அங்கே சார்ஜிங் சார், போர்ட்டபிள் சார்ஜிங்கும் கொடுக்குறோம். அந்த ரோட் சைட் அசிஸ்டன்ஸில் போர்ட்டபிள் சார்ஜர் எடுத்துகிட்டு வருவாங்க, உங்களுக்கு 10-20% சார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் நேராக சேஃப் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அதை சொல்லுங்க. அது உண்டு, அது உண்டு. அதையும் பார்த்துருந்தா சார். கரெக்ட். சரி சார், இப்போ நான் கேட்குறேன் இந்த வண்டியை சார், இந்த 10.8 கிலோவாட் ஹவர் 48 வோல்ட் பேட்டரியை சார்ஜ் பண்ணோன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 3-4 hours ஆகும் சார். அது போய் என்ன ஸ்லோ சார்ஜிங் சொல்கிறது சார் என்னப்பா? நாங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறோம் இல்லையா? 30-40 minutes ஃபாஸ்ட் சார்ஜிங். கரெக்ட். எது ஃபாஸ்ட் சார்ஜிங்? 30-40 minutes ரேபிட் இவி, ரேஜ் ப்ளஸ் ரேபிட் இவி இருக்கு இல்லையா? அரை மணி நேரம் 40 நிமிஷம் ஃபுல் சார்ஜ் ஆகிடுமா? சாப்பிட்றதுக்கு 100% ஆகிடும். 100% நிறைய இடத்துல போடுறதுக்கு
வெரி குட் வெரி குட் சூப்பர் 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 ஸோ கஸ்டமர் வந்து எல்லா இடத்துலையும் போய் சார்ஜிங் பண்ணிக்கலாம் நாங்கள் ரெண்டு மூணு கம்பெனி கூட டைஅப் வச்சிருக்கோம் அவங்க கூட சேர்ந்து இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறோம் ஸோ கஸ்டமருக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்டாக இல்லாமல் ஒரு சர்வீஸாக ஒரு சொல்யூஷனாக கொடுக்குறோம் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் அவங்க ஃப்ளீட் இருந்தால் அவங்க இடத்துலேயே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் போடணும் கூட பண்ணலாம் பண்ணலாம் ஒரு 50 வண்டி வச்சிருக்காங்க ஒரு 20 வண்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க இடத்துல ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் போட்டு கொடுக்கலாம் அது சம்ப பிசினஸ் சார் கரெக்ட் டெய்லி மணி சார் கரெக்ட் உங்களுக்கு எவ்ரி ஃபியூ மினிட்ஸ் மணியாக மாற போகுதுங்க ஃபியூச்சரில் புரிஞ்சுக்குவாங்க இதெல்லாம் எப்படி பங்க்கில் வந்து கண்டினியூஸாக வந்து பெட்ரோல் அடிக்கிறாங்களோ அது மாதிரி கண்டினியூஸாக ஒரு காலத்தில் வண்டி வந்து நிற்க தான் போகுது அதுக்குன்னா இடமும் சரியான சோலார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பவரும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களால் கையிலே பிடிக்க முடியாது எங்கேயும் போயிடலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக சான்ஸே இல்லை என்ன பண்ண சார் இது வந்து இந்த இந்த ரெஜ் ப்ளஸ் இல்லையா இந்த ரெஜ் ப்ளஸ் வந்து என்னென்ன கலரில் வருது எல்லோ எல்லோ இருக்குது ஒயிட் இருக்குது ரெட் இருக்குது ஆரஞ்சு இருக்குது ப்ளூ இருக்குது க்ரே இருக்குது க்ரேவும் இருக்குது க்ரே இருக்குது இவ்வளோ கலர் வந்து பாசு ஆனால் சார் நம்ம ஆளுங்களை பொறுத்திருக்க மென்டாலிட்டி வந்து எல்லோ தான் ஆட்டோ அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லை சார் இஸ் கரெக்ட் சார் அப்படி இருந்தால் தான் ஆட்டோ நம்ம சென்னையில் பொறுத்த வரைக்கும் ஆட்டோவோட நிறம் வந்து மஞ்சள் தான் மஞ்சள் தான் மஞ்சள் கருப்புலாம் வந்து அங்கே டெல்லி பக்கம் போனால் தான் கருப்பு மற்ற ப்ளூ கலர் பச்சை கலர் இதெல்லாம் வந்து சார் இன்னொரு விஷயம் சார் இன்னொன்று வந்து இது வந்து அவங்க பர்சனல் யூஸ்க்கு ஐ மீன் கமர்ஷியல் யூஸ்க்கு வாங்குறாங்க ஸோ அதனால கஸ்டமரோட சாய்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம மல்டிபிள் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அது முக்கியம் ஏன்னா வந்து எல்லோ போர்டு வண்டி எல்லோ அது விட்டுருங்க ஓகே ஆனால் வந்து மற்ற கலர்ஸ்லாம் வேணுன்றதுனால இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஆர்டிஓவில் இதெல்லாம் வந்து அப்ரூவ்டு செய்யப்பட்ட கலர்கள் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஆட்டோ வந்து மஞ்சள் நிறத்தில் மட்டும்தான் வந்து பெயிண்ட் அடித்து கொண்டு போனால் மட்டும்தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும் இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இந்த கலர்லாம் வந்து அப்ரூவ்டு செய்யப்பட்ட கலர்கள் இதோட நீங்கள் கொண்டு போனால் கூட ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக ஆகும் தெரியுமா உங்களுக்கு சென்னை மாநகரத்துல வந்து நீங்க வந்து டிராவல் பண்ணலாம் சென்னை மாநகரத்துக்கு மட்டும் இல்ல எங்க அங்கலாம் டிராவல் பண்ணலாம் கரெக்ட் தானே சார் கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் 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 அது கிரேடபிலிட்டி என்ன சார் இருக்கும் 16 சார் 16 டிகிரி கிரேடபிலிட்டி எஸ் எஸ் லோடோட எஸ் சார் இது க்ளோஸ்டு சேம்பரா வேணால பண்ணி கொடுப்பீங்க ஆமா சார் நீங்களா பண்ணி கொடுப்பீங்க கஸ்டமர் பண்ணிக்கணும் இது வந்து கம்பெனியே மேட் பண்ணி வருது சார் இது அது தனி வாங்க பெரிய பணம் ஆமா கூடுதலா 15000 ரூபாய் உங்களுக்கு செலவாகும் பண்ணாக ஃபுல்லா க்ளோஸ் சேம்பர் கொடுப்பீங்க கண்டெய்னர் அது பேர் கண்டெய்னர் பாடி அது கண்டெய்னர் பாடியா வருது இது செமி கண்டெய்னர் இதுக்கு பேரு இது எல்லாமே ஃபிளாட் பாடியா வருது அதாவது சேசிஸ் மட்டும் நாங்க கொடுத்துருவோம் அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க வடிமச்சு பெட் மட்டும் ஃபிளாட் பெட் அது பேரு அது மாதிரியும் கொடுத்துருவோம் இது பேரு வந்து செமி கண்டெய்னர் ஃபுல் கண்டெய்னர் இதுவும் வருது அது ஃபுல் பாக்ஸ் சொல்லு அது பேரு இது வந்து ஹாஃப் பாக்ஸ் இது வந்து இது இல்லாம ஃபிளாட் பெட்டும் வருது நம்ம கிட்ட நம்ம இந்த டெய்ரி ப்ராடக்ட் சேர்த்து போகிறீங்களா பால் தயிர் அப்புறமேல்ட்டு வந்து ஐஸ்கிரீமு அப்புறம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இது சாரி மெடிக்கல் நீட்ஸ்லாம் எடுத்து போகிறீங்கல்ல முக்கியமாக மெடிசன் எடுத்து போவாங்க பாஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 4 degrees யோசிச்சு பாருங்க பாஸ் 4 degrees 0 to 4 degrees டெம்பரேச்சரில் கூல் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அதுக்கான க்ளோஸ் சேம்பர் தான் அது அது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சான்ஸே இல்லை ஷோமி சார் பாருங்க பாஸ் உள்ளே வந்து கூலிங் ஏசிங் கா ஏசிக்கான கூலிங் வந்துடுது இதுதான் உங்களுக்கு அந்த 0 to 4 degrees வந்து மெயின்டைன் பண்ணுது ஸோ இது ஃபுல்லாக பஸ் ஐசோலேட்டட் வெளியேருந்து ஹீட் கடத்தவே கடத்தாது அதுவாக உங்களுக்கு ஹீட் தெரியும் இது ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக வந்து பேக்குடு இது ஸோ அந்த அந்த கூலிங் வந்து எவ்வளோ நீங்கள் ஒரு 70 kilometers உங்களுக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்க்கலாம் எந்த விதமான இதுவும் இல்லை கரெக்டாக சார் இவ்வளோ இவ்வளோ ஏசி ஓடி இவ்வளோ 0 to 4 degrees மெயின்டைன் பண்ணி வண்டியே 70 kilometers போதுன்னா அப்போ பேட்டரி பேக் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்களே எந்த டவுட்டும் கிடையாது நல்ல விஷயம் வாங்க இதெல்லாம் வாங்க வந்து பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் என்ன தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் நிறைய கற்றுட்டோம் நிறைய சொல்லிட்டு எஜுகேட் பண்ணிட்டோம் இருந்தாலும் சார் ஏதோ விதத்தில் ஒரு தயக்கம் வந்துக்கிட்டே இருக்காங்க என்ன தயக்கம்னா சார் நம்ம நார்மலாக கூட 2-wheeler நார்மலாக கூட 3-wheeler ஒரு ஆட்டோ வந்து ஒரு ஐஸ் இன்ஜின் ஆட்டோ ஒரு பெட்ரோல் வண்டி மாதிரி வருமா ஒரு சிஎன்ஜி மாதிரி வருமா ஒரு டீசல் வண்டி மாதிரி ஒரு ஈக்குவல் வருமா அது பவர் கிடைக்குமா டார்க் கிடைக்குமா இப்படின்னா டவுட் இருக்கு கரெக்ட் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வராங்க நம்ம இவி இண்டஸ்ட்ரி இதில் வந்து ப்ரூவ் பண்ண ஒன்றுனா வந்து எல்லாருக்கும் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25% வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் 2-wheeler செக்மெண்ட்டில் மாறிட்டாங்க பட் 3-wheeler இன்னும் நிறைய புரிதல் வேணும் கரெக்ட் இப்போ அப்படி பார்க்கும்போது சார்
when we compare to IC engine, இது எந்த அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணுன்றது சொல்லுங்க சார். நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி கஸ்டமருக்கு ஒரு அப்ரிஹென்ஷன் இருந்துட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த ப்ராப்ளம் வந்து ரேஞ்ச் ஆன்சைட்டி. வண்டி முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லோரும் இப்போ காம்படிஷனில் இருக்க எலக்ட்ரிக் வெஹிக்கல் அதர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 120 தருது, அதர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 70-80 kilometers தான் தருது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அந்த அப்ரிஹென்ஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக 120 kilometers உள்ள ஸ்பீடில் உள்ள ரேஞ்ச் உள்ள வண்டி ஆஃபர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த ராப்பிட் இவி லான்ச் பண்ணதுக்கு ரைசனுமே அதுதான். ஸோ கஸ்டமர் சார்ஜை கம்மியானாலும் டீ சாப்பிட்றதுலையோ இல்லை லஞ்ச் சாப்பிட்ற சாயத்துலையோ சார்ஜ் போட்டு ஓட்டலாம். ஸோ அந்த ஒரு ஆன்சர் 120 kilometers வந்து மைலேஜ் போகக்கூடிய அளவுக்கு ஓட்டலாம். கரெக்டாக சார். ஒரு பேட்டரி ஆப்ஷன் வந்து 120 kilometers வரைக்கும் ஓட்டலாம். ரெண்டாவது பேட்டரி ஆகிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டு 60 kilometers ஓட்டிக்கலாம். அடுத்த சார்ஜ் உங்களுக்கு ஹாஃப் அன் அவரில் ரெடி ஆகிடும். அடுத்து இன்னொரு 60 kilometers இல்லை 3 shifts கூட நீங்கள் ஓட்டிக்கலாம். ஓட்டி இதில் பஸ்ஸு எனக்கு தெரிஞ்சிருந்து நான் ஒரு காலத்தில் நான் நினச்சிருப்பேன், ஏன் இந்த மாதிரி ரொம்ப மைலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு, ஒரு ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் வரக்கூடாதா, இல்லைனா வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் வரக்கூடாதா, அது மாதிரி டெக்னாலஜி ஏன் இன்னும் கிடைக்காம இருக்குன்னு யோசிச்சேன். அந்த ஒரு இதை வந்து நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணிட்டீங்க, ஏன்னா ஒரு ஹாஃப் அன் அவரில் இது வந்து எங்களோடது யூனிக் ஆஃபரிங். எங்களோட இப்போ காம்படிஷன் பார்த்தீங்கன்னா அவங்க யார்ட்டையுமே இந்த ரேபிட் சார்ஜிங் 3-wheeler கிடையாது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணது நாங்கள் தான். சரி, இந்த பேட்டரி உள்ள உள்ள பேட்டரி யாருது? 10.8 kilowatt பவர் பேட்டரி வந்து எக்ஸிகாம் சொல்லிட்டு மேஜர் லித்தியம் அயன் பேட்டரி மேனுஃபேக்சரர் இன் இந்தியா. இவங்க வந்து ரிலையன்ஸ் ஜியோ டவர்லலாம் நிறைய சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் தி லீடிங் பிளேயர்ஸ் இன் லித்தியம் அயன் பேட்டரி. அவங்கள்ட்ட இருந்து இந்த 10.8 kilowatt பவர் பேட்டரி வாங்குறோம். என்ன பேட்டரி? லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட்டா லித்தியம் அயனா? லித்தியம் அயன். லித்தியம் அயன். லித்தியம் அயன் LFP கெமிஸ்ட்ரி லித்தியம் அயன் பேட்டரி. அண்ட் இன்னொரு பேட்டரி ராபிட் பேட்டரி வந்து லாக்னைன் மெட்டீரியல்ஸ்க்கு கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் அ நியூ ஸ்டார்ட் அப், IITN ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் பீன் அவார்டட் தி மோஸ்ட் இனோவேட்டிவ் இவி அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்க கூட எக்ஸ்க்ளூசிவ் டை அப், அதனால இந்த ராபிட் இவி வந்து எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட், யூனிக் ஆஃபரிங் கஸ்டமருக்கு இருக்கும். ஃபினான்ஸ் ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து மஹிந்திரா ஃபினான்ஸ் கூட டை அப் இருக்கு. மஹிந்திரா ஃபினான்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு எக்ஷோரூம் ப்ரைஸில் 90% வரைக்கும் லோன் கொடுப்பாங்க கஸ்டமருக்கு. 10% கை விட்டு கொடுத்தா போதும். கரெக்ட். 3 வருஷத்துக்கு இஎம்ஐ பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் மணப்புரம் ஃபினான்ஸ் கூட டைப் வச்சிருக்கோம். அப்புறம் இன்னொரு ஃபினான்ஸ் கம்பெனி எம்ஏஎஸ் ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரெடாமினன்ட்லி குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், எம்பியில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னையிலையும் இப்போ பிரான்ச்சஸ் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும். மஹிந்திரா ஃபினான்ஸோட ஜாயின் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்களோட இன்னோஸ் ப்ராடக்ட்டுக்கு இருந்து எங்கள் ப்ராடக்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அதே கிரெடிட் ஸ்கோர் எங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். அந்த இது வந்து கஸ்டமருக்கு பெனிஃபிட் இப்போ பாஸ் ஆகாது. பாஸ் ஆகும். தேங்க்யூ சார். டோர் சாத்துக்கு பார்ப்போம் எவ்வளோ கம்ஃபர்டாக ரெண்டு பேரும் உட்கார முடியுதா பார்ப்போம். ஓகே, நல்லா சவுண்டு பக்காவாக அரெஸ்ட் ஆகிடுச்சு இல்லை சார்? அவங்களுக்கே தெரியும், ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர். சூப்பர் சார், நல்லா ரெண்டு பேர் தாராளமாக கொண்டு போகலாம் சார். உட்காரலாம் சார். நல்லா சார், உள்ள உட்காரும் போதே ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சார். ரெண்டு பேரும் வந்து ஹெட் மேல மேல பாஸ் ஹெட் தலைக்கும் இடிக்கல, காலு ரெண்டு பேரும் காலும் இடிக்கல, அது முக்கியம். நல்லா இருக்கு. வாரண்டி பத்தி சொல்லுங்க சார். ஆமா சார். சார், இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 வருடம் 80,000 kilometers வரைக்கும் வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்றோம் சார். 3 வருடம் அல்லது 80,000 kilometers, 3 years or 80,000 kilometers வாரண்டி. ஆமா, இதுல வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஓகே. சோ 3 வருடத்துல இருந்து அனதர் 2 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் வாரண்டி போட்டு சின்னதாக அமௌண்ட் பே பண்ணாக்கா சின்னதாக வாரண்டி போட்டு இன்னும் மேலும் ஒரு 20,000 kilometers. ஓகே. சோ 5 இயர்ஸ் 1,00,000 kilometers எக்ஸ்டெண்ட் வாரண்டி, ஆர் எல்ஸ் 3 இயர்ஸ் 80,000 kilometers. இது இல்லாம வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஆன் சைட் சர்வீஸும் கொடுக்குறோம் நாங்கள். அவங்களோட இடத்துக்கே போயிட்டு எங்களுடைய சர்வீஸ் டீமை வச்சு நாங்கள் வந்து சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் சார். அதுக்கு வந்து ஏஎம்சின்ற ஒரு முறையை போட்டு அதுக்கு ஒரு குறைந்த கட்டணத்தை நாங்கள் எங்ககிட்ட செலுத்தினாலே ஏஎம்சி முறையில் வாடிக்கையாளர்களுக்கு வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஆன் சைட் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். அதே மாதிரி சார் நான் கேட்குறேன் சார், இந்த வாரண்டி வாரண்டின்றீங்களே, இந்த வாரண்டி. ஆமாம் சார். பேட்டரிக்கு எவ்வளோ வருஷம் வாரண்டி, மோட்டருக்கு என்ன வருஷம் வாரண்டி, கண்ட்ரோல் யூனிட், சார்ஜர், இதை பற்றி சொல்லுங்கள். இது பேட்டரிக்கு, மோட்டருக்கு, கண்ட்ரோலருக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் 3 வருடம் அல்லது 80,000 kilometers வாரண்டி கொடுக்கிறோம் சார் தொழில் பண்ணுறாங்களோ, எங்கே வந்து அவங்க இது பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கே எங்களோட சர்வீஸ் டீம் போயிட்டு ஆன்சைட் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்குறோம் சார். அதுதான் சார் இப்போ அந்த நம்பிக்கையை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கீங்க. எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறோம். அது முக்கியம். சர்வீஸ் புக்லெட்டே கொடுத்துறோம் சார். வாரண்டிக்கு தனியாக புக்லெட்டே கொடுத்துறோம். என்னென்ன பார்ட்ஸ் வந்து வாரண்டியில் கவர் ஆகுன்றது
தெளிவா வாடிக்கையாளர்களுக்கு ஆகும் போது நாங்க வந்து கிளீனா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் கொடுக்கறோம். வெரி குட் வெரி குட், அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் புரிதல் இல்லாம இருக்காங்க சார், இது கவர் ஆகுமா ஆகாதா. அதே மாதிரி இன்சூரன்ஸ் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கா சார்? என்ன இன்சூரன்ஸ் வந்து ஐஆர்டிஏன்ற இந்திய அரசால நிர்ணயிக்கப்படுற ஒரு இது சார். அது வந்து ஐசி இன்ஜினுக்கு ஒரு வரைமுறை இருக்கு சார். ஆனா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு முழுமையா வரலையா சார்? சார், இன்சூரன்ஸ் வந்து நாங்க பான் இந்தியா ஃபுல்லா கோ டிஜிட்ன்ற ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தோட நாங்க வந்து டை அப் பண்ணிருக்கோம் சார். இந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, ரெகுலர் ஐசி இன்ஜின் வெஹிக்கிள் வாகனத்துக்கு உண்டான வந்து தணிக்கைகள் இல்லாததுனால எங்க கிட்ட டிஜிட்டல் மூலமா இன்கேஸ் வண்டி வந்து விபத்துக்கு உள்ளானாலோ இல்ல ஓட்டுநர் விபத்துக்கு உள்ளானாலோ இல்ல வேற ஏதாச்சும் டேமேஜ் ஆனாலோ எங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி அதாவது பப்ளிக் ஆனாலோ எங்களோட சர்வீஸ் சென்டர்ல இருந்து சர்வேயர் வந்து வராமையே டிஜிட்டல் மூலமா வந்து அவங்க வந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமா வந்து என்னென்னலாம் அடிபட்டிருக்கு பார்ட்ஸ், என்னென்னலாம் டேமேஜ், என்னென்னலாம் எஸ்டிமேஷன், இதெல்லாம் வந்து நாங்க ப்ரீ அப்ரூவ்டா வாங்கிட்டு வண்டி வந்து ஒர்க் ஷாப்ல வந்து தங்க முடியாத அளவுக்கு எவ்வளவு நாள் வந்து எவ்வளவு சீக்கிரமா வந்து டெலிவரி கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னாங்கன்னா, இந்த வண்டி வந்து அவங்க சவாரி போய் உழைச்சாதான் காசு காசு. ஸோ அதனால வந்து வாடிக்கையாளரோட இது வந்து எளிமை பண்றதுக்காக நாங்க வந்து இதை வந்து ப்ராசஸ் வந்து ஈஸி பண்ணிருக்கோம். கோ டிஜிட்ன்ற ஒரு இது மூலமா வந்து இன்க்ரீ பண்ணிருக்கோம். பம்பர் டு பம்பர் இல்ல பம்பர் டு பம்பர் சார், இது பம்பர் டு பம்பர் சார், இந்த பம்பர் டு பம்பர் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் சார், பி டு பி. எஸ் சார், இது வந்து முதல் ஒரு வருடத்துக்கு. எஸ் சார், ஒரு வருடத்துக்கு தான் சார். அதுக்கு அப்புறம் தர்ட் பார்ட்டி இல்ல சார், அதுக்கு அப்புறம் ரினியூ பண்ணிக்கலாம். நம்ம பண்ணிக்கலாம், இது ரினியூ பண்ணிக்கலாம். இத இதுதான் சார், இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வெஹிக்கிள் பொறுத்தவரைக்கும் இது பெரிய கன்ஃபியூஸாகவே இருக்குண்ணா. கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி தெளிவு கிடச்சிருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து பாசு மாதம் வெளியே வரும், நிறைய வெஹிக்கிள் வெளியே வந்தாலும் இதை பற்றின முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் இந்த லாக்கு புதுசாக ஒரு லா எழுதணும். இதுக்கு இன்ஜின் இருக்கா, பிஸ்டன் இருக்கா, கிராங்க் ஷாஃப்ட் இருக்கா, ஓரிங் இருக்கா, என்ன இருக்கு, பட் ஃபியூல் டேங்க் சைலன்சர் இருக்கா, என்னப்பா இருக்குதுல்ல. அப்போ புதுசாக வந்துதான் இந்த டெக்னாலஜி இதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து உருவாக்கணும்ல ஒரு ஒரு இதை. உண்மை உண்மை சார். ஆ, இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வச்சிருக்கேன். பெரியவங்க கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், வந்துடும் சீக்கிரம் வந்துடும் சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். சூப்பர் சார். நான் என்ன சொல்கிறேன், இப்போது இந்தந்த ஊர்லாம் டீலர்ஷிப் ஆல்ரெடி இருக்காங்க, சார் சொன்ன ஊர்லாம் இருக்காங்க. ஓகே, இது இல்லாமல் புதுசாக டீலர்ஸ் வேணும்னாலும் என்கொயரி பண்ணால் பண்ணிக்கலாம். யாரும் எங்கே கேட்கணும்? இது வந்து ஒமேகா சிக்கி மொபைல் லெட்டில் மண்டல அலுவலர் வந்து மிஸ்டர் தேனப்பன் இருக்காரு. அவருடைய நம்பரும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் சார் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அவர் அணுகுனீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ஆகலாம். ஒரு 30 ஒரு 50 வச்சுக்கிட்டு நீங்கள் டீலர்ஷிப் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் கொடுப்பாங்க. சரி பாசே, நல்ல விஷயத்தை சொல்கிறேன். வாங்கணும் நினைக்கிறேன் இப்போயே வாங்கலாம். வந்தீங்கன்னா உடனே ஃபினான்ஸ் ஸ்கீம்லாம் இருக்குது, பார்த்து வாங்கிக்கலாம். ஒரு டவுன் பேமெண்ட் கொண்டு வந்துருங்க, மற்ற விஷயங்கள அந்த ப்ரூஃப்லாம் கேட்பான் கொண்டு வந்துருங்க. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்குன்னு சொன்னாங்களே, அவங்க நம்பரை கொடுத்தாங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்க அவங்க எந்தெந்த ஊரில் இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க நம்பருக்கு வந்து பின் பண்ணுறேன். இந்த லொக்கேஷன் அம்பத்தூர் லொக்கேஷன் சரி, வேறு ஏதாவது சேனலில் உள்ள வேறு லொக்கேஷன் கொடுத்தாலும் அதுவும் ஒன்று லொக்கேஷன் மேப்பில் பின் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே பாஸ், சி பாபா அருணை சுந்தர், ரைட்.